உயிரெழுத்துக்கள் 12, உறவுகள் எண்ணிக்கை 12. அதே சூரியன் நம்ம உடம்புல கண்ணா கொண்டு வந்துட்டான், சூரியன் நமக்கு தந்தைன்னு கொண்டு வந்துட்டான், செவ்வாய் என்ன நம்ம உடம்புல பிளட்டா கொண்டு வந்துட்டான், நம்ம உடம்புல நமக்கு வந்து அசையும் பொருள் அசையாத பொருள் மாங்கல்ய காரகன் இதெல்லாமே செவ்வாய், சூரியன்னா கண்ணு தந்தை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சூரியனை கொண்டு வர்றான். புதன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தாய் மாமை இப்படி கொண்டு வர்றான், உறவுகள்லையும் உடம்புகள்லையும் கொண்டு வர்றான், இயற்கையில் பச்சை வகை உணவுகளை வந்து புதனாக கொண்டு வர்றான். ஒரு கிரகத்தை மனிதனாகவும் பிரிக்கான், மனிதன் உறுப்பில் ஏதாவது பிரிச்சிடுறான், அதே மாதிரி உனக்கு பொருள் யூஸ் பண்ணுறேன்னா அதில் என்ன பொருள்னு கொண்டு வந்திருக்கான். அந்த 12 கட்டத்தில் உன்னுடைய மொத்த பிரபஞ்சத்தையும் அடக்கியிருக்கான், அந்த 12 கட்டத்தையும் தமிழ் எழுத்தாக கொடுத்துருக்கான். உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, 18 சித்தர்கள், 12 விழிகள், 12 கரங்களுக்கு சொல்லிட்டேன், 24 மணி நேரம், அந்த 12 தான் இதில் இப்படி போட்டிருக்கு. ஓகேவா, நல்லது கெட்டது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் அந்த 12 உறவுகளை போட்டிருக்கேன். ஓகே, ஜாதகட்டம் மூணாக பிரிச்சுட்டா, மூணு தலைமுறை. உயிர் மெய் எழுத்துக்கள் 18, மெய் எழுத்துக்கள் 18, மெய் எழுத்துக்கள் 18, 18 சித்தர்களில் முதல்வன் முருகன், முருகனை வணங்கினால் 18 சித்தர்களையும் வணங்கின மாதிரி முருகன் இருக்கிற இடத்துல தான் அத்தனை சித்தர்களும் இருக்கிறாங்க. முருகனை தான் சித்தர் வந்து 9 நவபாசானத்தில் சிலை வடித்து அவர் அமிர்தமாக கொடுத்தார் போகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை உண்டு. எல்லாத்துக்கும் வரேன், இங்கே யாருமே எதையும் பார்த்ததுக்கு எவிடன்ஸ் கிடையாது, இதிகாசங்களை கண்டறிந்தவர்கள் யாரும் கிடையாது. ஓலைச்சுவடிகளில் எழுதிய வச்சு நீங்கள் ஒரு வரலாறு உருவாக்கியிருக்கீங்க, நான் அதை தப்பு சொல்லுவேன். இதிகாசங்கள் மனிதனுக்காக உருவானது தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வரலாறுங்கிறது ரொம்ப முக்கியம், அது மனிதனால் உருவானது, உருவாக்கப்பட்டதுக்கு உருவானதுக்கு வித்தியாசம் நிறையா. இப்போ வீர பாண்டிய கட்டபொம்மன் வரலாறுலாம் நம்ம படித்தது, அதை படிக்கும்போதே வீரம் வந்துடும், படிக்கும்போதே வீரம் ஆட்டோமேட்டிக்காக வரும். வீரபாண்டிய கட்டபொம்மன் செக்கிழத்த இப்போ வாவு சிவமதனாரெல்லாம் படிக்கும்போதே தானாக உள்ளூர ஊறும், அது வேறு, அது உணர்வு, தேசிய உணர்வு, அது தேசியம், அது உணர்வு, இது வந்து வேறு, இது நம்ம மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. இது வந்து அனைத்தும் நல்ல நன்மை தீமை அனைத்தும் தரம் பிரித்து உனக்கு கொடுத்து ஒரு கட்டத்துக்குள்ளே நிறுத்தியிருக்கான். உனக்கு அந்த மேலே இருக்க கோள்கள் அத்தனையும் கட்டம் பிரித்து உனக்கு கொடுத்துட்டான். 18 மெய் எழுத்துக்கள். உங்கள் அப்பாவுக்கு தாத்தா பாட்டி 2 பேர், உங்கள் அப்பாவுக்கு தாத்தா பாட்டி 2 பேர், உங்கள் அம்மாவுக்கு தாத்தா பாட்டி 2 பேர், உங்கள் அம்மாவுக்கு மொத்தம் 4 பேர், உங்கள் அப்பாவுக்கு அப்பா அம்மா 2, உங்கள் அம்மாவுக்கு அப்பா அம்மா 2, மொத்தம் 8 பேர். இப்போ உங்கள் அப்பா இருக்கார், உங்கள் அம்மா இருக்காங்க, உங்கள் அப்பாவுக்கு அப்பா அம்மா, உங்கள் அம்மாவுக்கு அப்பா அம்மா, உங்கள் அப்பாவுக்கு தாத்தா பாட்டி, உங்கள் அம்மாவுக்கு தாத்தா பாட்டி, 8 போயிடுச்சு. இப்போ உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, அங்கே எத்தனை குடும்பம் இருக்கும், அங்கே ஒரு 8 குடும்பம், அங்கே ஒரு 8 குடும்பம், அங்கே அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க, உங்கள் மாமனார் மாமியார், இவங்க 2 பேரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, 16 பெற்று பெருவாழ் வாழ்க, 16 வகை செல்வங்கள்லாம் என்ன, 16 வகை குடும்பங்கள், 16 குடும்பங்களினுடைய டிஎன்ஏ, அந்த அணுக்களினுடைய எந்த குறைபாடும் இன்றி அந்த அணுக்களினுடைய அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று அவங்களுடைய அணுக்களினுடைய அந்த ஜீன்களினுடைய அன்னைக்கு சாப்பிட்ட உணவு தாங்க பலம், அன்னைக்கு கல்வியெல்லாம் கிடையாது, நல்ல வலிமை, அதாவது அன்னைக்கு வந்து வலிமையாக இருக்கிறவனுக்கு தான் பொண்ணு, உழைக்கிறவனுக்கு தான் பொண்ணு, புரியுதா உங்களுக்கு, வலிமை தான் அன்னைக்கு முக்கியம், இன்னைக்கு வந்திருக்கு கல்வி கேள்வி இதெல்லாமே இன்னைக்கு, அன்னைக்கு வலிமை தான், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், நோய் நொடி இல்லாமல் வலிமையாக இருக்கிறவனுக்கு தான் அன்னைக்கு. அப்போ அத்தனை பேருனுடைய செல்வங்களையும் பெற்று வாழு அப்படின்னா 16 பெற்று பெருவாழ் வாழும், அதுக்கு தான் சொன்னான் அன்னைக்கு கல்யாணம் 1000 காலத்து பயிர், கல்யாணம் 1000 காலத்து பயிர், கல்யாணம் 1000 பேர்களின் உறவு. இன்னைக்கு சொல்கிறீங்களா 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணணும்னு தானே சொல்கிறீங்க, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணணும், அதான கான்செப்ட், 1000 பேருக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு அர்த்தம், 1000 பேர்த்துக்கு போய் சொல்லி அன்னைக்கு நடைபாதை பயணம், அதெல்லாம் தட்டலாம், கை தட்டுறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க மெதுவாக தட்டுறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1000 பேர்த்துக்கு போய் சொல்லி, ஏங்க 1000 பேர்த்துக்கு போய் சொல்லிங்கிறது 2 காலில் 1 காலை உடைச்சிட்டீங்க. அப்போ 1000 பேர்த்துக்கு போய் சொல்லும்போது 1000 உறவுகள் மத்தியில் நடக்கும் திருமணம் தவறுனா தட்டி கேட்பான். அப்போ அதே மாதிரி ஒரு ஊருக்குள்ளே வரும்போது என்ன ஏது நல்லது கெட்டது அவன் கேட்பான், உனக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்தான். இன்றைக்கி 1000 பொய் சொல்லிங்கும்போது நீ திருமணம் எப்படி நடக்குது, இன்றைக்கி திருமணம் திருமணமாக இல்லை, அதனால தான் திருமணம் திருமணமாக இல்லாமல் அது தெருவில் இருக்கிற மனமாக, தெருவில் நிறைய மனம் சேர்க்கும்போது எப்படி ஆயிடுது, மனம் இல்லாமல் போயிடுது.
ஏங்க உண்மைங்கிறது வாசனைங்க, அதை மறைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆயிடுது, திருமணம்ங்கிறது அந்த மனம் போயிடுதே. இருமணம் கூடும் விழா, இங்க இருமணம் ஒரு மனமாகும் விழா. இங்க அத்தனை பேர் மனதையும் புண்படுத்தி காயப்படுத்தி மறைச்சி ஏமாத்தி பண்றவர்கள் என்ன தானே, எப்படி நல்லா இருக்கும்? இங்க ஒன்னையே ஏமாத்திக்கிறேன், 1000 பேத்துக்கு போய் சொல்லணும்னா முதல்ல நீ 4 சொந்த பந்தத்தோட வாழ்றியானா கிடையாது, 4 அண்ணன் தம்பியோட வாழ்றியானா கிடையாது. எது வாட்ஸ்அப்பில் அது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு, இந்த வரேன் வராமல் இருக்க மாட்டேன் இவனுங்களெல்லாம் இன்னைக்கு நான் சொல்லி அதான் சொன்னேன், கலியுகத்தில் மகாபாரதம் போயிட்டு இருக்குன்னு சும்மா சொல்லலை. கேன்சருங்கிறது பயங்கரமாக பரவும், எழுதி வச்சுக்க, நான் சொன்ன ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அது என் கையில் ஒன்றும் கிடையாது. அழிவெல்லாம் பிச்சுக்கிட்டு போவோம், நிறைய குழந்தைகளை கை வச்சிடும், அதான் பயம். ஏங்க இப்போ நிறைய பேத்துக்கு இப்போ இவர் கூட கேட்டேன், அவங்க அப்பா கூட பிறந்த எத்தனை பேர் சொன்னீங்கன்னா, அம்மா கூட பிறந்த 14 பேரா, உங்களுக்கு எத்தனை குழந்தை? உங்களுக்கு 2 ஆப்ரேஷனா? ஆப்ரேஷன் 14 ஆப்ரேஷன் இருந்துச்சா? என்ன பெரிய இது, 14 குழந்தைக்கு அவங்க அம்மாவுக்கு, அவங்க அம்மா கூட பிறந்தவங்க 14 பேர், இந்த 2 குழந்தைக்கு ஆப்ரேஷன், அது வாரிசு இல்லை. ஏன் காரணங்கிறது தெரியணும். 16 பெற்று பெருவாள் வாழ்க, நல்லா பார்த்துக்குங்க. அங்கே 16 குடும்பம், ஜாதகத்தில் தனம்னா குடும்பங்கிறோம், தனம்னா குடும்பம், தனம்னா குடும்பம். இப்போ தான் 2 இடம், முதல் ஸ்தானம் மேஷ வீடு, அது பூமி, செவ்வாய், அது மேசம்னா சூரியன் அங்கே உச்சம், பூமியில் சூரிய ஒளி பட்டால் தான் ஒரு உயிர் உருவாகுது. ஆனால் 2 இடங்கிறது குடும்பம், அதில் சுக்கிரன் வீடு, சுக்கிரன்னா கன்னி பெண்ணுங்கிறாங்க, அது ஒவ்வொரு உறவுகளை கொடுத்துருக்காங்க. அதில் சந்திரன் உச்சம், கன்னி தாயாகும் போது அவள் உச்சம் பெறுகிறாள், தாய்மை பெறுகிறாள். எப்படி அங்கு ராகு கேது நீச்சம், 12 கட்டத்தில் ராகு கேது நீச்சம் அப்படின்னா என்ன இருக்கும், குடும்பத்தில் இறந்தவர்கள் இல்லை, அந்த குடும்பத்தில் இல்லை அவங்க, ஏன்னா 8 இடத்துல அவங்க உச்சம், ஜாதகத்தில் 8 இடத்துல ராகு கேது உச்சம், அதுவும் செவ்வாய் வீடு. நம்மளால் சொல்லுவான் 8 சனி இருந்தால் உனக்கு ஆயுள் தீர்க்கம் போ, ஏன்னா 8 அதிபதி சனி, சனி கர்மக்காரகன், சனி பித்திருக்காரகன், சனி ஆயுள் காரகன், 8 வீடு செவ்வாய் வீடு. சனிக்கு 10 11 தான் வேலை, ஏன் சனிக்கு 10 11 வேலை தெரியுமா உங்களுக்கு? சனி 10 இடங்கிறது கர்மா, 10 இடங்கிறது பூமின்னு சொன்னேன் இல்லையா, 10 இடங்கிறது பூமின்னு சொன்னேன், மொத்தம் 10 சொன்னேன், வந்தேன் சனி தான் 10. உன்னுடைய நடைமுறைக்கு தகுந்த மாதிரி தான் உன் பிறப்பு வளர்ப்புங்கிறான், கர்ம காரியம் பண்ணுறதை வச்சு தான் உன் வாழ்க்கைங்கிறான். கர்மா அப்படின்னா நீ அதை எப்படி வணங்கணுங்கிறது நிறைய முறை மாதிரி கிடக்கு. முறை தவறிய திருமணம் போல் முறை தவறிய உன்னுடைய மறதி உன் வியாதி, உன்னுடைய மறதி தான் உன்னுடைய இன்னைக்கு அத்தனை பேத்துக்கு உண்டான வியாதி. 18 சித்தர்கள்னு சொன்னேன் இல்லையா, இப்போ உங்கள் அப்பா அம்மா இது ஒரு, அவங்க 8 குடும்பம், உங்கள் அப்பா அம்மா ஒரு குடும்பம், அவங்க அப்பா அம்மா ஒரு குடும்பம், இந்த 18, இந்த 18 குடும்பங்கள்னால் உங்கள் அப்பாவை அதே மாதிரி உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் 9 இருந்திருக்குமா? உங்கள் அப்பாவுக்கு ஒரு 9, உங்கள் அம்மாவுக்கு ஒரு 9 இருக்கும். இந்த 18 குடும்பங்களின் செல்வம் தான் நீ, 18 குடும்பங்களினுடைய அணுக்கள் தான் நீ. அதான் சொன்னான் 18 மெய் எழுத்து, உயிர் மெய் எழுத்துன்னா உயிர் உருவாகிறதுக்கு உண்டான 12 உறவுகள், அதனுடைய மெய் உறுப்புகளினுடைய வடிவம் தான் நீ. மெய் எழுத்து 18ன்னா ஆயுத எழுத்து அக்கனா, 3 புள்ளி, ஒரு குழந்தை உருவாகும் போது 3 புள்ளி தான் இருக்கும், உடம்பு, தலை, தலை இதயம் உடல், அவ்வளோதான், இந்த 3 தான் ஃபஸ்ட்டு உருவாகும். அதை 3 விதத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும், ஒன்று பிளட்டு, இன்னொன்று யூரின் டெஸ்ட்டு, இன்னொன்று நாடி. ட்ரையாங்கிள் தான் முதல்ல, நாடி அவ்வளோதான், ட்ரையாங்கிள் தான் முதல்ல, நாடி தான். இந்த 3 தான் நீ கண்டுபிடிக்க முடியும், போகும்போது 3 கொத்து கொத்திடுவான், அன்னைக்கே சொல்லிட்டான், குடத்தை உடச்சி தான் பிறக்கும் போது, நீர் குடத்தை உடச்சி தான் இருக்கும். முருகன் திருச்செந்தூர் போர் புரிந்து வென்றார், ஒரு குழந்தை பிறக்கும் போது தாயின் வயிற்றினுடைய அன்னையின் சக்தி வேலை அவர் பெற்றார்னா, தாயினுடைய முழு சக்தியினுடைய வம்ச அம்சத்தில் தான் அந்த குழந்தை பிறக்கும். நீர்குடத்தை உடைத்து சக்தி வேல் அப்படின்னா ஒரு அன்னையின் சக்தியின் முழு சக்தியை பெற்று வர்ற இடம் தான். அதனால தான் திருச்செந்தூர் குழந்தை பிறப்புக்கு நல்லா பிரசித்தி பெற்றது. போர் பிரிந்தார் அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கும் போது, குழந்தை பிறக்கும் தனித்த இடம் அது. அதனால தான் அவர் கடை அந்த அக்னி, அவர் தாமரையில் தண்ணி தாமரையில் பிறந்திருப்பார். எவ்வளோ அழகாக பொறுத்து வச்சுருக்காங்க. நெற்றி கண்ணில் பிறந்தவர், நெற்றி கண் என்பது 6 அறிவு தான், நெற்றி கண் அறிவு தான் கண்ணுங்கிறான்.
அந்த அறிவு கண்ணை வச்சு தமிழை குறை கூறாதாங்க. ஏன்னா தமிழுங்கிறது இந்த பிரபஞ்சத்தின் மொழி, உலக மக்களின் மொழி. அதனால தான் தமிழுக்கு உலக பொதுமறைன்னு பேர். எங்கெல்லாம் குன்றிருக்கோ அங்கெல்லாம் மனித இனம் இருக்கும், அவனை எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக இந்த பிரபஞ்சத்திலிருந்து உருவான மொழி தான் தமிழ். தமிழுங்கிறது சும்மா குண்டாஞ்செட்டிகளை வச்செல்லாம் ஓட்ட முடியாது. தமிழ் இந்தியான்னு கொண்டாட முடியாது. அது உலக மனித நேயத்தை காக்க, மனித இனத்தை மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தை காக்கிறதுக்காக பிரபஞ்சத்திலிருந்து உருவான மொழி தமிழ். தமிழ் என்கிற சொல்லெழுத்து, மூன்று எழுத்தில் என் உயிர் மூச்சு இருக்கும் அப்படின்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி, மூன்று எழுத்தில் தான் உயிர் அப்படின்னா உயிர் எழுத்தே தமிழில் தான் இருக்குது. உன் உயிரே அதில் தான் இருக்குது, எழுத்துக்களில் தான் இருக்குது. உன் உயிர் அதில் தான் இருக்குது, உன் உடல் அதில் தான் இருக்குது. மொத்த தமிழின் எழுத்துக்கள் 247. மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247. நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்கள் அப்பாவுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு சொல்லி எத்தனை பேர் சொன்னேன், 10 பேர் சொன்னேன்னா, உங்கள் அப்பாவுக்கு தாத்தா பாட்டி 2, அம்மாவுக்கு தாத்தா பாட்டி 2, அப்பாவுக்கு அப்பா அம்மா 2, உங்கள் அம்மாவுக்கு அப்பா அம்மா 2 8, உங்கள் அப்பா அம்மா 2 10, நீங்கள் 1 11, நீங்கள் 1 11. உங்கள் உடம்புல 11 டிஎன்ஏ இருக்குமா இருக்காதா? 11 டிஎன்ஏ இருக்கும். மொத்தம் 3 தலைமுறை போகணுங்கிறான். இப்போ அந்த 10 பேர்த்துக்கும் நீங்கள் இல்லாமல் அந்த 10 பேர்த்துக்கும் அந்த 11 டிஎன்ஏ இருக்குமா இருக்காதா? அப்போ 11 × 11 எத்தனையாச்சு? 121, ரெண்டாவது தலைமுறை. ஏன்னா தாத்தா சொத்து பேரனுக்குன்ட்டான். தந்தை இருக்கும்போது நீ யாரையும் கும்பிடக்கூடாதுங்கிறான். தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது. அப்பன் 8 அடி, புள்ள 16 அடி, பேரன் 32 அடின்னா. அப்போ அப்பன் 8 அடி பேஞ்சானா, அப்போ அப்பாவுக்கு தாத்தா, நம்ம அப்பாவுக்கு தாத்தா ஜென்ரேஷன் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும், அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனை பார்க்க முடியாது. நம்ம அப்பாவுக்கு தாத்தா ஜீன் வரைக்கும் உன் உடம்புல டிஎன்ஏ எடுக்க முடியும். சயின்டிஃபிக் ரீதியாகவே 3 தலைமுறைக்கு மேலே உனக்கு ஜீன் வராது, கண்டினியூட்டி கிடையாது. அது சயின்ஸு. இது தமிழ். உன் சயின்ஸை தூக்கி சாப்பிட்டு போயிடும் தமிழ். நீ தமிழ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ கற்றுக்கிட்டு இருக்க, அவ்வளோதான். நீ இன்னும் கண்டுபிடிக்க முடியாது. இது அதுக்கு முன்னாடி எழுதிட்டு போயிட்டான். கல் தோண்டி மண் தோண்டா காலத்தில் இல்லை, எல்லாம் தோன்றுறத வச்சு எழுதுனது தான். இவன் எவனா தான் சொல்லிட்டு இருப்பான், கம்மனு இருங்க. அதை சொல்லிட்டு போட்டு விடுங்க, நமக்கு தெரிஞ்சது நம்ம சொல்லுவான். எப்படி இப்போ 11 × 11 121, 121 ரெண்டு ஜென்ரேஷன். அப்போ 121 அடுத்த ஜென்ரேஷனாக 121 + 121 எவ்வளோ ஆச்சு? 242. 3 தலைமுறை முடிஞ்சிருச்சா? நல்லா பார்த்துங்க. ஒரு உயிர் உருவாகிறதுக்கு இப்போ 7 கோளையும் சேர்த்துட்டேன், பூமியை சேர்த்துட்டேன், எல்லாத்தையும் சேர்த்துட்டேன், உறவுகளை சேர்த்துட்டேன், எல்லாத்தையும் சேர்த்து 242. நிலம், நீர், காற்று, ஆகாயம், பூமி, இந்த பஞ்ச பூதம் இல்லாமல் ஒரு உயிர் உருவாகாதுங்கிறான். இப்போ 242 × 5 எத்தனை? 247. தமிழின் மொத்த எழுத்துக்கள் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 247ங்கிறான். ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 247. மனிதன் அழியா பெருவாழ்வு வாழ்வதற்காகவே ஒவ்வொரு பிறவியும் பிறக்கிறானா? 247 ஆண்டுகள். நீ இந்த உடல் அழியும், உயிர் அழியாதுங்கிறான். மானிடரான்மா மரணம் எய்தாது, மறுபிறவி எடுக்கும் மேனியை அளிப்பார். இறைவனடி சேர்ந்தார், இயற்கை எழுதினார், காற்றில் கலந்தார். இறைவா உன் பாதம் சரணம், உன் திருவடியே சரணம், உன் பாதமே சொர்க்கம். சொர்க்கவாசல் திறப்பு விழா, சொர்க்க நரகம். சொர்க்கம்னா என்னது? இதுதான் ஏன் சொர்க்கம்? என்ன வேணும் உனக்கு? எல்லாம் கிடைக்கும். எது வேணும் எல்லாம் கிடைக்கும். என்னென்ன பண்ணணும் என்ன வேணால் பண்ணணும், ஏ டு செட். இந்த பிரபஞ்சமே உனக்காக படைக்கப்பட்டது. அதனால தான் சொன்னால் இந்த உலகமே உண்டு. ஆனால் தாய் சொல்லை தட்டாதே. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாய் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, குடும்பம் ஒரு கோவில், கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே. எது? குடும்பம் ஒரு கோவில், தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, குடும்பம் ஒரு கோவில், கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான், சூப்பர். மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு. அப்போ அப்பா அம்மா இருக்காங்க, குருனா தாத்தா பாட்டி இருக்காங்க, அதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் பூரா தெய்வங்கிறான். நீ கருவில் அழிஞ்சாலும் சரி, தெருவில் அழிஞ்சாலும் சரி, இந்த உடல் அழிஞ்சக்கப்புறம் அதே உருவத்தில் வந்தால் என்ன பண்ணுவேன்? அதே உருவத்தில் வந்தால் என்ன பண்ணுவேன்? ஓடிடுவேன், தள்ள தெறிக்கு ஓடிடுவேன். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னா எவ்வளோ அழகாக சொல்கிறான். குழந்தையும் குழந்தைக்கு மொழி கிடையாது, குழந்தைக்கு பேர் கிடையாது, குழந்தைக்கு உணர்வு ஒன்று தான், உணர்வு ஒன்று தான் மொழி. தன் குடும்பத்தார் தொட்டால் மட்டுமே அதை சிரிக்கும், கரெக்ட். ரத்த பந்தம்ங்கிறான். அப்போ குழந்தையும் தெய்வமும் ஒன்றுங்கிறான்.
இறைவனடி சேர்ந்தார், இயற்கை எழுதினார், காற்றில் கலந்தார். இறைவா உன் பாதமே சரணம், உன் திருவடிய சரணம், ஒரு குழந்தை உருவாகும் இடம் கருவறைங்கிறான், இறைவன் வாழுமிடம் கருவறைங்கிறான். இறைவன் வாழுமிடம், ஆளுமிடம் எல்லாமே கருவறை. ஒரு குழந்தை வாழுமிடம், ஆளுமிடம், கருவறை. பத்தாம் இடம், அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியங்கிறான். அஞ்சாம் இடங்கிறது குழந்தைங்கிறான். அஞ்சாம் இடம் குழந்தை, ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம், ஐந்தாம் இடம் தான் சூரியன் இருக்கிற வீடு, ஐந்தாம் இடம் தான் உங்களுக்கு குலதெய்வம், ஐந்தாம் இடம் தான் உங்களுக்கு குழந்தை. அது எந்த வீட்டை பார்க்கணும்னா 11ஆம் வீட்டை பார்க்கும். அந்த வீட்டுக்கு அதிபதியே சனி. லாபம், ஒரு குழந்தை தான் லாபங்கிறான். நீ 11ன்னு சொன்ன ஜாதக கட்டத்தில் 11 சனி ஆட்சி. அதை என்ன சொல்கிறான்னா கும்ப வீடுங்கிறான். ஒரு குழந்தைய கோபுர கலசங்கிறான். எப்படி ஒரு குழந்தைய கோபுர கலசம்? அப்போ ஒரு குழந்தை ஒரு வம்சத்தின் குள்ள கொடிய கோபுர கலசம் அப்படிங்கிறான். எப்படி? அதை விட மிக சிறந்த செல்வம் உலகத்திலே இல்லை, என் கோயில். அப்போ என் தெய்வம் திருப்பி பிறந்திருக்குங்கிறான். கோபுர கலசம் என்ன? தெய்வத்தினுடைய இது. அப்போ ஒரு குழந்தை தான் தெய்வமா பிறந்திருக்கு, என் குழந்தை தெய்வமே திருப்பி பிறந்திருக்கு. அப்போ இறைவனடி சேர்ந்தாருங்க, அதே உருவத்தில் இருந்தால் ஓடிடுற, யார் மேலேயாவது வந்தால் விரட்டுற, அதுக்கு மொழி கிடையாது. அப்போது இங்கே ஒரு வந்து அன்னைக்கு வந்து அந்த அழிஞ்ச உடல்களுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணான்னா இயற்கையில் வந்து அவன் நினச்ச பாடி வணங்கினான். அதுக்கப்புறம் மரத்துக்கு உருவம் கொடுத்தான், அது அழிய ஆரம்பிச்சிது, ஏன்னா இடம் விட்டு இடம் பெயர்றதுனால. அதுக்கப்புறம் மண்ணுக்கு உருவம் கொடுத்தான், அதுவும் மழை பெஞ்சு காய்கிறதுனால அழியா உருவம் கொடுத்தான். அழிந்தவர்களுக்கு அழியா உருவம் கொடுத்தது தான் சிலை. எப்படி பச்சான்? சூரியனை மையப்படுத்தி சிவன் தந்தை வழியில் உள்ள தெய்வத்துக்கு ஒரு சிலையை போடு, மாமா வழியில் உள்ள தெய்வத்துக்கு ஒரு சிலையை போடு, சுக்கரன் பெண் வழியில் உள்ளதுக்கு ஒரு சிலையை போடு. அப்படி ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு சிலையை போட்டு வச்சான் கோயில், உன் உறவுகளுக்கு வச்சான் கோவில். அதான் சொன்னான், தந்தை வழி குலதெய்வம். உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், மாண்ட பின் உயிர் நேராக அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடும். மறைச்சு சொன்னான், இலைமறை காய்மறை. உன் தந்தையோடு வாழும் பாக்கியம் உன் மனைவி உங்க அம்மாவுக்கு, ஆனால் மாண்டப்பின் உயிர் எங்கே போய்டும்? நான் தந்தை வழி போய்டும், நீ தேடாத அப்படிங்கிறான். வேற ஒன்றும் இல்லை, தந்தை வழி குலதெய்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தந்தை வழிக்கு போயிட்டாங்க, அப்போ தாத்தா சொத்து பேத்திக்கு, வேற ஒன்றும் இல்லை, அவங்க அப்பாவுக்கு அப்பா வீட்டில் இருப்பாங்க. மாமன் இல்லைன்னா சீர் செய்ய முடியாதுங்கம்மா. ஒரு மாமன் இல்லைன்னா கன்னியாத்திட்டு பண்ண முடியுமா? காது குத்த முடியுமா? மொட்டை போட முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 14 பேருன்னு சொன்னீங்க, உங்கள் அம்மா கூட பிறந்த 14 பேரை விட்டுட்டு உங்கள் அம்மாவை மட்டும்தான் நீங்கள் கணக்கு எடுத்திருப்பீங்க. உங்கள் பசங்களுக்கும் உங்கள் அம்மாவை தான் பாட்டின்னு காட்டி கொடுத்துருப்பீங்க, அந்த உறவுகளை விட்டுருப்பீங்க. இப்போ அந்த உறவுகளில் அவங்க பசங்களுக்கு பசங்க குழந்தை பிறந்து நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடும்போது நீங்கள் எதுவுமே சொல்லலை, எந்த சொந்த பந்தத்துக்கும் போகலை. இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறீங்க, உங்கள் கம்யூனிட்டியில் தானே தேடுவீங்க. அந்த ஜாதகம் பொருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? கடைசியில் ஒரே வீட்டில் நடக்க மாட்டாதவன் சித்தப்பன் வீட்டில் பொண்ணு எடுத்த கதை வருதா? உறவுகளற்ற வாழ்க்கை விரவுகளை விட மோசம், காஞ்ச விரவோட மோசம், எவ்வளவு மோசம். மெய்யெழுத்து 18 247 வருஷம் மனிதனுடைய ஆயுள் காலம்னு சொல்லிட்டேன். முருகன் உலகத்தையே சுற்றினாலும் கோமணம் தான் மிஞ்சதுன்னு சொல்லியாச்சு. உலகத்தையே சுற்றினாலும் கோமணம் தான் மிஞ்சது, அப்பா அம்மாவை சுற்றுங்க. நான் வந்து கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிங்க. நீங்கள் அம்பாளுக்கு விரதம் இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கீங்க. இந்த சஷ்டி விரதம் அந்த மாதிரி விரதங்கள் நம்ம வீடுகளில் இருந்திருப்பாங்க, கரெக்டு தானே? எல்லா சாமிக்கும் எல்லோரும் விரதம் இருக்கீங்க. நான் எங்கள் அப்பா அம்மா காலைல தினம் தொட்டு கும்பிட்டு நான் 3 தடவை சுற்றிட்டு வந்து எங்கள் அப்பா அம்மாவை தினம் காலையில் குளிச்சுட்டு வந்து எங்கள் அப்பா அம்மாவை 3 தடவை சுற்றிட்டு வந்து எங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கையில் பரீட்சையில் தோத்துட்டேன், நான் இந்த மாதிரி தொழிலில் தோத்துட்டேன். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா உங்களால்? நான் இன்றைக்கி ஜெயிச்ச காரணமே அதுதான், அதான் வச்சேன் எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோவை. 40 வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஞானோதயம். ஏம்மா குத்துறது பிரச்சனை இல்லை, நெஞ்சில் குத்திருக்கிய, நெஞ்சில பச்சை குத்துறது பிரச்சனை இல்லை, நாம நெஞ்சில. அவங்க எண்ணம் இறைவன்கிறான், உன் தாய்க்கு சிறந்த தெய்வம் உலகத்திலே இல்லைங்கிறான். தாய் சிறந்த தெய்வம் உலகில், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அதுக்கு மிஞ்சின கடவுள் உலகத்திலே இல்லைங்கிறான். நீ காக்கா குருவியை கூட எடுத்துக்க, நீ எந்த இதான இப்போ காக்கா ஒரு கூட்டமாக இருக்கு, பறவைகள் கூட்டமாக இருக்கு, நிறைய பறவைகள் அங்கங்கே கூட்டம் கூட்டமாக இருக்குது. அப்படி கூட்டமாக இருந்ததுக்கு பேர் என்னது?
கூட்டம் எல்லா பறவையும் ஒன்று சேர்ந்தால் அதுக்கு பேர் சரணாலயம். இப்போ காக்காவை வந்து உங்களுக்கு எதுக்கு வச்சுருப்பாங்க? சனிக்கு வாகனமாக வச்சுருப்பாங்க. காக்காவை சனிக்கு வாகனமாக வச்சுருப்பான், கரெக்டு தானே? ஏன் காக்காவை சனிக்கு வாகனமாக வச்சுருக்காங்க? சனி உழைப்புக்கு கடவுள், சனி உழைப்புக்கு கடவுள். காக்கா காலையிலே அஞ்சிரும், கெட்டதை பூரா க்ளீன் பண்ணும், கெட்டதை பூரா க்ளீன் பண்ணும், ஒன்றை கரைஞ்சி எழுப்பி விடும். ஒன்று கிடைச்சாலும் கூட்டமாக தான் திங்கும். ஒரு காக்கா இறந்துச்சுன்னா எல்லாம் சேர்ந்து அதுக்கு எல்லாம் பண்ணும், மனிதனை போல் அனைத்தையும் பண்ணும். 6 மணி நேரம் படுத்துடும், தன் இல்லம் தேடி வந்துடும். அதான் பெரிய பிரச்சனை. அது எவ்வளோ தூரம் போனாலும் சரி தன் இருப்பிடத்துக்கு வந்துடும். கரண்ட் கம்பத்தில் இருந்தால் கூட கரண்ட் கம்பத்துக்கு வந்துடும். அதே காக்கா கூட்டில் போய் கை வச்சா மொத்த காக்காயும் வந்துடும். உன் வீட்டில் வந்து கொள்ளையடிச்சு போனாலும் பக்கத்து வீட்டுக்காரன் கூட வரமாட்டான். நல்லா பார்த்துங்க, லட்சுமிக்கு வாகனம் ஆந்தை. நம்ம கேட்குறீங்களே பணம் பணம் பணம், அதுக்கு வாகனம் ஆந்தை. அது ராத்திரி நேரம் முழிச்சுக்கிட்டே இருக்குமா, பகலில் தூங்குமா, ராத்திரி நேரம் முழிச்சுக்கிட்டே இருக்குமா, அப்போ பணத்தை தேடாதேங்கிறான். உனக்கு கெடுதல் விளைவிக்கும்டா, அதை தேடாதே. உனக்கு பணம் தான் வேணா, ஆந்தை போட்டால் நாளை வாங்கி மாட்டு பணம் வரும், அதை வச்சு என்ன பண்ண போகிற, நீ வாழ முடியுமா? உனக்கு கெடுதல் விளைக்க வைக்கக்கூடியதை என்ன சொல்லிட்டான்னா, ஆந்தையை கும்பிடாத, அது சகுனம் சரி கிடையாது. காக்கா அதுக்கு சாதம் வை. அப்போ என்ன பண்ணுறான், காலையிலே எந்திரிங்கிறான். நம்மால் காக்காய்க்கு சோறு வச்சா முன்னோர்களுக்கு சோறு வச்ச மாதிரி கிறுக்குப்பய, காலையில் எந்திரிச்சு அது மாதிரி வேலை செய்யுங்கிறான். உதாரணம் மறைபொருள். இவனுங்களை திருத்த முடியாதே, அதுக்கும் பல கூட்டம் இருக்குது. இப்போ அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், எனக்கு தெரியும் எங்கள் அப்பா அம்மா கடவுள் அப்படின்னு சொல்லி. ராகு கேது அப்படிங்கிறது நிழலுக்கு கொடுத்தாச்சு. நல்லா பார்த்துங்க, ஒரு குடும்பம் தான் கோவில் அப்படிங்கிறான். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காது யார், உன் குடும்பம் இல்லாத ஊரில் குடியிருக்காது, இதுதான் கான்செப்டு. ஆனால் என்ன பண்ணிடுவாங்க எல்லாம், நல்லா பார்த்துக்குங்க, குடும்பத்தை இழந்தவன், உறவுகளை இழந்தவன், திடீர்னு எல்லாம் இப்போ இழந்தவன், எல்லாத்தையும் பரிதை வச்சு கொடுத்தவன் என்ன பண்ணுவானா, எனக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்லை, இனி ஏதாவது போகிற வழியிலையாவது 4 சொந்த பந்தம் 4 மக்கள்கிட்டையாவது ஏதாவது பழக்க வழக்கம் கிடச்சி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைக்காதா, ஒரு விடியல் கிடைக்காதான்னு கால் போன போக்கில் போகிறவன் அன்னைக்கு காசி ராமேஸ்வரம் பரதேசம். காசி ராமேஸ்வரம் பரதேசம், நல்லா தெரிஞ்சுங்க, அது பரதேசம். இன்னைக்கு பிரதேசம், நல்லா தெரிஞ்சுங்க, இன்னைக்கு பிரதேசம். இது போக குடும்பத்தை இழந்தவனுக்கு பேர் துறவரம், பூண்டவன், அவன் பிச்சைக்கார பைய. சாமி அப்படின்னா யாரு, என் குடும்பம்னா யாரு, அம்மானா யாரு, இல்லை அப்படின்னா அவன் தேடி காவியை கட்டுறதும் பச்சையை கட்டுறதும் மஞ்சையை கட்டுறதும் கால் போன போற அவனுக்கு அண்ணக்காவடியா, அவனுக்கு ஒன்றும் கிடையாது, குடும்பம் கிடையாது, கோயில் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை. அவன் சாமினா யாரு, சாமி பிளஸ் யார், சாமியார். எனக்கு சாமினா யாருன்னு தெரியும், என் அண்ணன், என் தாய் தந்தை. எத்தனை பேருக்கு தாய் தந்தை எல்லாத்துக்கும் இருக்குல்ல, தெரியும்ல. அப்போ சாமினா யாருன்னு தேடி போகிற பிச்சைக்கார பையிட்ட போய் வாழ்க்கைக்கு வெளி வழி கேட்டீங்கன்னா உனக்கு வழி எப்படி கிடைக்கும், உனக்கு வழி இன்னும் எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும். அவன் நாட்டை மட்டும் இல்லை, உன்னையும் சேர்ந்து கூறு போட்டு விற்றுமா, தேவையா உனக்கு இது. நாடு அப்படின்னா நல்லதே நாடு, நீ அதுக்கப்புறம் போ, முதல்ல வீடு, முதல்ல நீ, சுவர் இருந்தால் தான் சித்திராங்கிறான், முதல்ல நீ, உன் தாய் தந்தை, அதுக்கப்புறம் உன் குடும்பம், அதுக்கப்புறம் உன் உறவினர்கள், அதுக்கப்புறம் உன் அதுக்கப்புறம் உன் தெருவு, அதுக்கப்புறம் உன் ஊர், அதுக்கப்புறம் தான் யா மற்றதெல்லாம். முதல்ல நீ நல்லா இருக்கணும். நல்லா பார்த்துக்குங்க, நான் ஒரு பையனுக்கு வந்து திடீர்னு ஒன்று சொன்னேன், அவனை வந்து வெளிநாட்டிலேருந்து எனக்கு நிறைய ஃபோன்ஸ் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு பையன், இங்கேருந்து போன பையன், பிரதேசம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன், வெளிநாடுகளில் வாழ்கிற மக்கள் வந்து என்ன அறிகுறி காட்டுதுன்னா, பிற தேசம் போனவனுக்கு பரதேசம் போனவனுங்களுக்கு என்ன அப்படின்னா, இங்கே எதுவுமே இல்லை, அவன் கவனிக்காமல் விட்ட பொருள் வீடு எல்லாமே எப்படி இருக்கும், பிரதேசம் போனவனுக்கு பால் அடைஞ்சு இத்து போய் செத்து போய் கிடக்கும். அதே மாதிரி வெளிநாடுகளில் வாழ்கிற வீடெல்லாம் எப்படி கிடக்கு, குட்டிச்சவராகி இடிஞ்சு போய் கிடக்கு. அப்போ அது என்னங்கிறதுனா புற்றுங்கிறான். நீ ஒரு இடத்துல அடிபட்டு அது கவனிக்காமல் விட்டால் நாலு இடையில அது புற்று உண்டாங்கிறான். அப்போ வெளிநாடுகளில் வாழும் எந்த மக்களாக இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் பாருங்கள், கர்ப்பப்பை பிரச்சனை, கேன்சரு, குழந்தை இன்மை பிரச்சனை, இதெல்லாம் கடன் பிரச்சனையிலேருந்து நொந்து நூடல்ஸாக கேன்சருங்கிற நோய் அந்த குடும்பத்தில் இல்லாமல் இருக்க மாட்டேன். நானும் பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். என் ஜாதகத்தில் குரு பார்க்க கோடி நன்மை, ஆனால் குரு இருக்கும் இடம் பாலும்பான், வேறு ஒன்றுமே கிடையாது. குரு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் குடும்பத்தில் கர்ப்பப்பை பிரச்சனை கேன்சர் இல்லாமல் இருக்காது, பட்டே கலப்போம். குரு வெளிநாடுங்கிற கால புருஷனுக்கு 12வது வீடே குருங்கிறான். அந்த வீடு வெளிநாடு 12வது வீடு, விரயம் 12வது வீடு, தூக்கம் 12வது வீடு,
நம்மளுடைய அனைத்து செலவுகளும் 12-ஆம் வீடு, மருத்துவம் 12-ஆம் வீடு. நீ இப்போ பூரது பூரா மருத்துவம், மருத்துவத்தை தேடி தான் போயிட்டுருக்க. 12-ஆம் வீடு அயன சயன போகம் விரயம், உன்னுடைய மொத்த இழப்பும் 12-ஆம் வீடு. அந்த வீடு எது? மருத்துவத்துக்கு அதுதான், தூக்கத்துக்கு அதுதான், விரயத்துக்கு அதுதான், வெளிநாட்டுக்கு அதுதான். அன்றைக்கு நம்ம திங்கிற மருந்தில் எல்லாமே என்ன இருக்குன்னு தெரியுங்க. இப்போ சுக்கு, மிளகு, திப்பிலி இப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த மூலிகையை தின்னா இந்த மருந்து, இந்த மூலிகையை தின்னா இந்த மருந்து, இந்த மூலிகையை சாப்பிட்டா அப்படி இப்படின்னு எல்லாமே இருந்தது. அதில் எவனுக்காவது ஒன்று கொடுக்கும்போது அங்கங்கே அலர்ஜி வந்துச்சுன்னா, டே இந்த பொருள் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீ இந்த இலையை சாப்பிடு சரியாயிரும். இன்றைக்கி அப்படி கிடையாது. படித்த டாக்டர்ஸ் தானே, டாக்டர்ஸ், எம்பிபிஎஸ், எம்எம்டி டிகிரி நிறையா இருக்குது. நம்மளாம் படிப்பறிவு கம்மிங்க. அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட், ரத்தம் கம்மியாக இருக்குது, அது கம்மியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஒரே ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறாங்க, குழந்தைக்கு நல்லா இது வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா. ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு தடுப்பூசி, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடுப்பூசி, 5 மாதத்துக்கு ஒரு தடுப்பூசி. எந்த டாக்டராவது நீங்கள் பிறக்கக்கூடிய குழந்தை, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஊனமாகவோ இல்லை குறைபாடோடவோ பிறந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்புன்னு பழி ஏற்றுக்கிற ஒரு டாக்டரை சொல்லுங்க. ஏங்க அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க, இந்த எல்லா சத்து டேப்லெட்டையும் சாப்பிட்டா கேட்டால் உங்கள் அணுக்களுக்கு தகுந்த மாதிரி தான் பிறக்கும். அப்போ அணுக்களுக்கு தகுந்த மாதிரி பிறக்கணும் எதுக்கு டாக்டர் என்னாச்சுமே?